வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு பழக்கம் எப்படி வழக்கமாகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு விமான பயணம், மேகத்தை கிழிச்சிக்கிட்டு வேகமாக போகக்கூடிய உயர்ந்த ரக விமானம். அந்த விமானத்தினுடைய பயண கட்டணம் எல்லாருக்கும் தெரியும், அதுவும் உயரத்தில் தான் இருக்கும். அதுக்குள்ள ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. அதில் சாதாரண வகுப்பு, உயர் வகுப்பு, ஸ்பெஷல் வகுப்பு, அந்த வகுப்பு, இந்த வகுப்பு, பிஸ்னஸ் கிளாஸ், அது இதுன்னு ஏகப்பட்டது. அப்படி ஒரு உயர்ந்த ரகமான பயணத்தில் இருக்கும்போது ஒரு டிப்டாப் ஆசாமி, கோட்டு சூட்டு போட்ட ஒரு ஆசாமி பயணம் செய்கிறார். அந்த விமான பணிப்பெண் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் குளிர்பானங்கள், சில உணவு வகைகள் இதெல்லாம் கொடுப்பாங்க. இது மட்டுமா கொடுப்பாங்க, மது வகைகளும் கொடுப்பாங்க. விஸ்கி, பிராந்தி, ரம், ஜின், அது இதுன்னு நிறைய இருக்கு இல்லையா, அதுலேயும் கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை எல்லோரும் எடுத்துக்குவாங்க, அது இலவசம். அது பயண கட்டணம் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் அவங்க ஒரு கவர்ச்சிகரமாக, நமக்கு தான் இலவசத்தை பற்றி தெரியுமா தெரியாதா, நல்லா தெரியுமே, அந்த மாதிரியான ஐட்டம் தான் அது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நான் சுக்கமாக இருக்கிறேன் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். ரெண்டு மூணு தடவை அந்த விமான பணிப்பெண், ஏர் ஹோஸ்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பணிப்பெண் முயற்சி பண்ணுறாங்க, இவர் வேண்டான்றார் சிட்டா. இந்த அம்மாவுக்கு உடனே பயம் வந்துடுச்சு, எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி ஹை ரேஞ்சில் இருக்கவங்க தண்ணி அடிக்கலைன்னா அதிசயமாக இருக்கும். அது ஒரு முக்கியமான கட்டாயமான ஒரு செய்கை, அது இல்லைன்னா சமுதாயத்தில் மதிப்பு இருக்காது. அதனால் இந்த பணிப்பெண் ரொம்ப பயந்துட்டு நேராக மேலதிகாரிகிட்ட போய் சொல்கிறாங்க, நான் கொடுத்ததில் ஏதாவது கோளாறான்னு எனக்கு தெரியலைங்க, அவர் ஸ்ட்ரிக்டாக மறுத்துட்டார் வேணான்னு, நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். அவர் வரார், அவர் மறுபடியும் வந்து அந்த கோப்பைகளை எல்லாம் கொடுத்து மதுவெல்லாம் கொடுக்குறாரு. வேண்டானா உடுங்களையா, ஏன் படுத்துறீங்க? இல்லை சார், நீங்கள் எங்கள் கெஸ்ட்டு, எங்கள் ஃப்ளைட்டில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க, ஏகப்பட்ட பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரதி உபகாரங்களில் கூட நாங்கள் செய்யலைன்னா எங்கள் கம்பெனிக்கு மரியாதை இல்லாமல் போயிடுங்க, அதனால் நீங்கள் தயவுசெய்து அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட்டை கேட்கலாம். ரொம்ப நேரம் இவர்கிட்டையும் போராடி முடியாதுன்னு சொன்ன உடனே அவரும் விடுறதா இல்லை, நீ குடிச்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறார். சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு, சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மது வகையை, அந்த விமானம் ஓட்டிகிட்ருக்கார் பார்த்தீங்களா, விமானியினுடைய அறையில் காக்பிட்டில் உட்காந்து விமானம் ஓட்டிகிட்ருக்கார் பாருங்கள், அந்த விமானிக்கு முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன்னு இருக்காரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அவர் இப்போ டியூட்டியில் இருக்காரு, விமானம் ஓட்டிகிட்டு இருக்காரு, இப்போ போய் அவர் குடித்தாருன்னா விமானம் போய் சேருமா, எப்படி இது நீங்கள் சொல்கிறீங்க, அது சரியா இல்லைங்களே, எப்படிங்க நடக்கும், நடக்காது இல்லை, நானும் குடிக்க மாட்டேங்கிறேன், விட்டுருங்களேன், எனக்கு அது பிடிக்காது, எனக்கு பழக்கம் இல்லை, நான் இன்றைக்கி உங்கள் ஃப்ளைட்டில் போகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, நான் வேறு கம்பெனி ஃப்ளைட்டில் இன்னொரு நாளைக்கு போகும்போது அவங்க அதை தரமாட்டாங்க, அப்போ எனக்கு அது தேவைப்படும் போல் தோணும், அதுக்கு நான் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரி சின்ன 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 பழக்கம், முதல் பழக்கம் அப்படிங்கிறது வந்து பெரிய வழக்கமாக மாறிடும் சார், வேண்டாம்னா விடுங்க அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அவர் வந்து மறுத்துட்டார். ஆனால் இலவசம்னோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து நம்ம நிறைய பணம் கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கியிருக்கோம், இதை ஒரு இந்த பைக்கு ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ இருக்கட்டும், அதை கழிச்சிக்கலாம்ல, நமக்கு இலவசமாக கிடைக்கிதுல்ல அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் எப்படியாவது அந்த பணத்தில் கொஞ்சத்தையாவது நம்ம வசூல் பண்ணுங்கிற கோணத்தில் இவங்க வாங்குவாங்க. ஆனால் அது பழக்கம் இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு வியாதின்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும். ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிக்கிறவன் எடுத்த ஒன்றும் குடிக்கல, ஒவ்வொரு பெக்காக குடிச்சிட்டு தான் அந்த நிலைமைக்கு வரான். 100 மீட்டரில் ஃபஸ்ட்டு வர்றவன் எடுத்தோன்னே 100வது மீட்டரில் நெஞ்சு தள்ளிட்டு அந்த வின்னிங் போஸ்ட்டை தொட முடியுமா, விசில் அடித்த உடனேயோ துப்பாக்கி சுட்ட உடனேயோ ஓட ஆரம்பிக்கிறான் பாருங்க, முதல் ஸ்டெப் அதுதான். அந்த பழக்கம் வழக்கமாயிடும், நல்ல பழக்கமாக இருந்தால் நல்ல வழக்கமாயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவையில்லை, சரிங்களா. இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக இதை கொஞ்சம் உணரணும். ஏன்னா சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேன்,
ஒவ்வொரு நாட்டுக்காரனும் வந்து டீ கடை வைக்க இடம் தேடுவான், ஹோட்டல் வைக்க இடம் தேடுவான், துணிக்கடை வைக்க இடம் தேடுவான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியன்ஸ் போனால் குடிக்கிற கடை எங்கேன்னு தேடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப கேவலமான விஷயம், நமக்கு நிச்சயமாக அவமானமான விஷயம். அவங்களாம் பிழைக்கிறதுக்கு உண்டான கடையை தேடுறாங்க, நாம் வீணாக போகிறதுக்கு உண்டான கடையை தேடுறோம். சரிங்களா? டாஸ்மாக், எந்த மது வகையாக இருந்தாலும் சரி அதை தவிர்த்துருங்க, தலை நிமிர்ந்து வாழலாம். இல்லைங்க முடியாது, ஊறி போச்சு, இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக குறைக்கலாம், விடலாம் ஒரு நாளைக்கு. அதுதான் அந்த உறுதி நம்மகிட்ட இருக்கணும், அந்த திடம், அந்த உறுதி, அந்த ஸ்டபனான முடிவு இருந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். பழக்கம் பழக்கமாயிடும். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம், ஓத்தனோ, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.